அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நல்ல டேஸ்டான சாஃப்டான லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உப்பு வந்து ஒரு டீஸ்பூன், சுகர் வந்து ஒரு டீஸ்பூன், ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன். இதை வந்து நம்ம நல்லா விரைவி விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி பிசைஞ்சால் போதும். ஆல்ரெடி நான் வந்து கோதுமை புரோட்டாவும் அப்லோடு பண்ணியிருக்கேன். சேம் மெத்தடு தான், நம்ம அந்த பரத்தும் போது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இனி நம்ம பெருசாகிட்டு பரத்துவோம். அதோடய லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை இப்போ நம்ம மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாயிரும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. எப்போவுமே நம்ம வந்து கோதுமை மாவாக இருந்தாலும் சப்பாத்தி வந்து ஒரு 10 நிமிஷம் வெறவன பிறகு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு போட்டோம்னா நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து சின்ன டிப் பிகினியருக்காக. நமக்கு வந்து சப்பாத்தி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம மாவு எடுத்துக்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து மாவு வந்து நான் போட்டு வந்து பரத்துறேன். மாவுக்கு பதிலாக எண்ணெயும் போட்டு பரத்தலாம், ஆனால் அதை விடவும் இது வந்து உங்களுக்கு வந்து நமக்கு எண்ணெய் கம்மியாக செலவாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவு போட்டு பரத்திட்டு அப்புறம் நம்மளை எண்ணெய் விடும்போது உங்களுக்கு அந்த லேயர் வந்து நல்லா கிளியராக கிடைக்கும். இந்த மாதிரி மடிக்கணும். நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. எப்படி மடித்தாலும் நமக்கு லேயர் லேயராக வரும். இதே மாதிரி இன்னொன்றும் நான் வந்து போட்டு காட்டுறேன். புரோட்டாக்கெலாம் நம்ம எப்படி வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம எப்படி பரத்துவோமோ அதே மாதிரி பரத்தி எடுத்துக்கணும். கல் வந்து நல்லா சூடான உடனே நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். போட்ட உடனே நம்ம எண்ணெய் வந்து ஊற்றக்கூடாது. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம உள்ளே நல்லா வெந்து வெளியே நம்ம அந்த எண்ணெய் ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு வரும். ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் சப்பாத்தி, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு சிக்கன் மட்டன் கறி அப்புறம் வந்து வெஜிடபிள் குருமாக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம அடிக்கக்கூட தேவையில்லை, உங்களுக்கு நல்லா லேயர் லேயராகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் முபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.